Hello students, from today we will going to learn about a new unit number 16, plant and animal hormones. In this video we will going to learn about introduction. Okay, so plant hormone தான் நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிளான்ட் ஹார்மோனில் இருக்கக்கூடிய இன்ட்ரொடக்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ பிளான்ட் ஹார்மோன்ஸ், ஃபர்ஸ்ட் ஹார்மோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஹார்மோன் அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கேருந்து வந்திருக்கு, என்ன லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்குன்னா க்ரீக் வேர்டு ஹார்மோன். ஓகேயா? ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, டு எக்ஸைட் அப்படிங்கிறது தான் மீனிங்காக இருக்குது. ஓகேயா? ஸோ த ஃபங்க்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் இன் பிளான்ட் இஸ் பெர்ஃபார்ம்டு பை கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ்டு பை தி பிளான்ட்ஸ் கால்ட் பிளான்ட் ஹார்மோன். அதாவது ஒரு பிளான்ட்டில் வந்து ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ், எலாங்கேஷன், அது வந்து அந்த க்ரோத் ஆகுறது. ஓகேயா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அந்த பிளான்ட்டில் வந்து அந்த ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு தேவையான ஒரு சுச்சுவேஷன் அதெல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணுறது யார் அப்படின்னா, அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். ஓகேயா? ஸோ அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளான்ட் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த பிளான்ட் ஹார்மோன்ஸ் அதர்வைஸ் கால்டு பைட்டோ ஹார்மோன்ஸ். ஓகேயா? ஸோ நம்ம லோயர் கிளாஸஸில் இருந்தே பார்ப்போம், பிளான்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம பைட்டோ அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, பிளான்ட்டோட மீனிங் தான் என்னது அப்படின்னா இந்த பைட்டோ. ஓகேயா? ஸோ அப்போ பிளான்ட் ஹார்மோன்ஸ் அதர்வைஸ் கால்டு பைட்டோ ஹார்மோன்ஸ். பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் ஆர்கானிக் மாலிகுல்ஸ். ஓகேயா? ஸோ அந்த பிளான்ட் ஹார்மோன்ஸ் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆர்கானிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் ஆர் ப்ரொடியூஸ்டு அட் எக்ஸ்ட்ரீம்லி லோ கான்சன்ட்ரேஷன் இன் பிளான்ட்ஸ். ஓகேயா? ஸோ இது வந்து எப்போ வந்து பிளான்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, ரொம்ப லோ கான்சன்ட்ரேஷனாக இருக்கும்போது தான் இந்த பிளான்ட் ஹார்மோன்ஸ் வந்து சக்ரீட் ஆகுது அந்த பிளான்ட்டில். ஓகேயா? அண்ட் திஸ் மாலிகுல்ஸ் கண்ட்ரோல் மார்ஃபாலஜிக்கல், ஃபிசியாலஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ரெஸ்பான்சஸ். ஸோ இந்த மாலிகுல்ஸ், அதாவது இந்த பிளான்ட் ஹார்மோன்ஸ். ஓகே, மாலிகுல்ஸுங்கிறது இங்கே என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா ஹார்மோன்ஸ். ஓகே, பிளான்ட் ஹார்மோன்ஸ் டினோட் பண்ணுது. ஸோ இந்த பிளான்ட் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, பிளான்ட்டோட மார்ஃபாலஜியை கண்ட்ரோல் பண்ணுறதுல. மார்ஃபாலஜினா தெரியும், வெளி தோற்றம். ஓகே, ஸோ அது க்ரோத்தாக இருக்கலாம், அந்த ப்ரீமெச்சூர் ஷெட்டிங், அதாவது லீவ்ஸ்லாம் வந்து ஃபால் ஆஃப் ஆகும் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் என்னென்னு சொல்லணும்னா மார்ஃபாலஜிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபிசியாலஜிக்கல் அப்படின்னு சொல்லும்போது ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் பயோகெமிக்கல் ரெஸ்பான்சஸ். ஓகே, ஸோ இதே மாதிரியான இந்த ரெஸ்பிரேஷன் இதெல்லாம் வந்து ஒரு கெமிக்கல், பயோகெமிக்கல் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து இப்போ ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக தான் யார் இருக்கா அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த ஹார்மோன்ஸோட டைப்ஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் ஆஸ் 5 கிளாஸஸ். ஓகேயா? பிளான்ட் ஹார்மோனை வந்து எதுவாக எத்தனையாக கிளாஸிஃபை பண்ணுறோம்னா 5 கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சின்ஸ், சைட்டோகைனின்ஸ், ஜிப்ரலின்ஸ், அப்சசிக் ஆசிட் அண்ட் எத்திலின். ஓகேயா? ஸோ பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை 5 கிளாஸிஃபை பண்ணுறோம். தே ஆர் ஆக்சின்ஸ், சைட்டோகைனின்ஸ், ஜிப்ரலின்ஸ், அப்சசிக் ஆசிட் அண்ட் எத்திலின். ஓகேயா? ஸோ அப்சசிக் ஆசிட் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஏபிஏ. ஓகேயா? அண்ட் அமாங் ஆல் திஸ் பைட்டோ பிளான்ட் ஹார்மோன்ஸ், ஆக்சின்ஸ், சைட்டோகைனின்ஸ் அண்ட் ஜிப்ரலின்ஸ் ப்ரமோட் க்ரோத், பிளான்ட் க்ரோத். ஓகேயா? ஸோ இப்போ இந்த 5 பார்த்ததில் ஃபர்ஸ்ட் 3 இருக்கக்கூடிய ஆக்சின்ஸ், சைட்டோகைனின்ஸ் அண்ட் ஜிப்ரலின்ஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னா, பிளான்ட் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ப்ரமோட் மீன் பிளான்ட் க்ரோத்துக்கு இந்த 3 ஹார்மோன்ஸும் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அதாவது ஒரு பிளான்ட் வந்து வளர வைக்கிறதுல இந்த 3 ஹார்மோன்ஸும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேயா? அண்ட் ஸோ லாஸ்ட்டாக பார்த்த அந்த அப்சசிக் ஆசிட் எத்திலின் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்ஹிபிட் பிளான்ட் க்ரோத், அதாவது இன்ஹிபிட் மீன் தடை செய்கிறது. ஓகேயா? ஸோ அந்த க்ரோத்தை வந்து வளராமல் அதை வந்து இன்ஹிபிட் பண்ணிக்கிட்டு தடை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியதான் என்னது அப்படின்னா அந்த அப்சசிக் ஆசிட் எத்திலின். ஓகேயா? ஸோ இதுக்கு இது ஏன் வந்து தடை பண்ணுது அப்படின்னா, அதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. அதை நம்ம வந்து உள்ள ஒவ்வொரு
ஹார்மோன்ஸையும் டீட்டெயில்டாக பார்க்கும்போது நாம் பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் மேலேருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டெம் எலாங்கேஷன். ஓகேயா? ஸோ அப்போ ஸ்டெம் பார்ட் வந்து வளர்கிறதுக்கு யார் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சின் அண்ட் ஜிப்ரலின் இருக்குது. அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் செல் டிவிஷன்ஸ். ஓகே, செல் டிவிஷன் இருந்தால் தான் அங்கே வந்து க்ரோத் இருக்கும். ஓகேயா? ஸோ அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னா சைட்டோகைனின் அண்ட் ஜிப்ரலின். ஓகேயா? அண்ட் இன்ஹிபிட்டேஷன். ஓகேயா? சாரி, இனிஷியேஷன் ஆஃப் ஃப்ளாரிங். ஓகேயா? இனிஷியேஷன் ஆஃப் ஃப்ளாரிங்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஆக்சின் இருக்கும், ஏன்னா ஒரு இடத்துல க்ரோத் இருக்கும்னா அங்கே ஆக்சினோ சைட்டோகைனினோ ஜிப்ரோலினோ வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஓகேயா? அண்ட் ஸ்டொமேட்டல் க்ளோஷர். ஓகேயா? ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் பண்ண வைக்கிறது யார் பண்ணுறா அப்படின்னா அப்சசிக் ஆசிட். ஓகேயா? ஸோ ஏன் அப்படின்னா அப்போ ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸோ ரெஸ்பிரேஷனோ அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் நடக்கலை அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஆகாது. ஓகேயா? ஸோ அப்போ அங்கே யார் இப்போ அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கான்னு பார்த்தோம்னா அப்சிசிக் ஆசிட், ஏபிஏ. ஓகேயா? அண்டு க்ரோத் ஆஃப் யங் ஃப்ரூட்ஸ். ஓகேயா? ஒரு யங் ஃப்ரூட்ஸ் வந்து உருவாகுது. அப்போ எதுவும் எல்லாமே ஏதாவது ஒரு ஒன்று வந்து உருவாகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்சின்ஸோ சைட்டோகைனின்ஸோ இல்லை ஜிப்ரலினோ வந்து காரணமாக இருக்கும். ஓகே? ஸோ க்ரோத், யங் ஃப்ரூட் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு இங்கே சைட்டோகைனின் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இண்டக்ஷன் ஆஃப் ஃப்ரூட் ரைப்பனிங். ஓகே? அந்த ஃப்ரூட் வந்து ரைப் ஆகிறதுக்கு யார், ரைப் மீன் அதை வந்து காய் வந்து பழமாகிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அதான் ரைப்பனிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு எத்திலின் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அப்சிசிக் ஜோன். ஓகே? ஸோ அப்சிசிக் ஜோன் வந்து உருவாகுது அப்படின்னா அங்கே வந்து ப்ரீ மெச்சூர் ஷெட்டிங் நடக்கும். அதாவது சீக்கிரமாகவே அந்த 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 அப்சிசிக் ஜோன் வந்து எந்த இடத்துல உருவாகுதோ அது வந்து சீக்கிரமாகவே வந்து அந்த பிளான்ட்லேருந்து ஃபால் ஆஃப் ஆகக்கூடியதாக இருக்கும். ஓகேயா? ஸோ அதுக்கு வந்து யார் இங்கே ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னா எத்திலீன் ஆக்சின். ஓகே? ஏன்னா எலாங்கேஷன் அந்த நுனியில் வந்து ஆக்சின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து எத்திலீன் இருக்கிறதுனால தான் ப்ரீ மெச்சூர் ஷெட்டிங் அதாவது ஃபால் ஆஃப் ஆகிருந்த அந்த லீஃப். ஓகேயா? அண்ட் லாஸ்ட் ஒன் கீழே பார்த்தோம் அப்படின்னா கிராவிட்ரோஃபிசம் ஆஃப் ரூட்ஸ். ஓகேயா? ஸோ அதாவது ரூட்ஸ் எலாங்கேஷன் ரூட் வந்து வளர்கிறதுக்கு இங்கே யார் ரெஸ்பான்சிபிளாக இருக்கானா ஆக்சின்ஸ். ஓகேயா? ஸோ இதுதான் இந்த ஃபைவ் ஹார்மோன்ஸோட ஒர்க்காக இருக்குது. இதை பற்றி தான் நம்ம ஒவ்வொன்றும் எப்படி என்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.